நான் உங்க கூடக்கோவில் தென்னரசு பேசுறேன். இப்போ நாம எங்க இருக்கனா கூடக்கோவில் கிராமத்துல இருக்க அந்த மல்லிகைப்பூ தோட்டத்துல தான் நான் இருக்கேன். அதாவது என்னன்னா, இப்போ மதுரை ஃபேமஸ் என்னன்னா மல்லிகைப்பூ தான். அதாவது மக்கள் வந்து வாழ்வாதாரமாக அந்த மல்லிகைப்பூ தோட்டத்தை பயன்படுத்துறாங்க. நீங்க அழகான இந்த மல்லிகைப்பூ செடிக்குள்ள தான் நம்ம இருக்கோம். இந்த தோட்டத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே மல்லிகைப்பூ வாசம் மூக்க தொலைக்குது. அதாவது நல்ல வாசம், மதுரை மல்லி வந்து ஃபேமஸ். இந்த மல்லிகைப்பூ செடி சுமார் வந்து 10 வருஷத்துக்கு இருக்கு. அப்புறம் வந்து அப்புறப்படுத்திடுறாங்க, அதுக்கப்புறம் புதுசாக நடுறாங்க. இந்த மல்லிகைப்பூ செடியில் வர்ற மல்லிகைப்பூ வந்து வில்லாபுரம் வளையங்குளம் மாட்டுத்தாவணை போன்ற இடங்களில் போய் இந்த மல்லிகைப்பூ செடியை வந்து மல்லிகைப்பூக்களை வந்துட்டு அவங்க விற்பனை செய்கிறாங்க. இந்த மல்லிகைப்பூ செடியில் வந்துட்டு அழகாக பார்ப்பதுக்கு அழகாகவும் கண்களுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கு. மக்கள் வந்துட்டு எல்லாருமே தங்கள் வாழ்வாதாரமாக இந்த மல்லிகைப்பூ செடியை வச்சு அதில் வருமானம் பார்க்குறாங்க. நீங்களும் உங்களுக்கு தோட்டம் இருந்துச்சுன்னா இதே மாதிரி மல்லிகைப்பூ செடியை வச்சு நீங்கள் வருமானம் பார்ப்பீங்கன்னு நான் கூட கேட்டுக்கிறேன். அதாவது இந்த பூத்தோட்டத்தை வச்சு அவங்க வந்துட்டு நம்மளுக்கு அதிக அளவில் பணம் தர்றாங்க. அதை வந்து இந்த பூ கொண்டு போய் கொடுத்து அதை வந்து கழிக்கிறாங்க. களை எது ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு நாள் கூலியாக வந்துட்டு 200 ரூபா கொடுத்துட்டு அந்த களையை அப்புறப்படுத்துகிறாங்க. அடுத்து வந்துட்டு பூ பிறக்கு நபர்களுக்கு வந்து ஒரு டப்பாவுக்கு வந்து 10 ரூபா கொடுக்குறாங்க. 10 ரூபா கொடுத்து இந்த பூ வந்து டெய்லி பறிக்கிறாங்க. இந்த மல்லிகைப்பூ செடியில் வந்து வேலை பார்க்குறது மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கும். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. மனமும் பயங்கர மனமும் தயவுசெய்து அன்போடு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு நீர் வசதியோடு இப்படி தோட்டங்கள் இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த பூச்செடி வச்சு பூச்செடியால் வருமானத்தை நீங்கள் வருமானம் சம்பாதிச்சு உங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கிடுவீங்கன்னு அன்போடு கேட்குறேன். எல்லா மக்களும் விவசாய மக்களும் பூச்செடி வந்து தங்களுடைய வாழ்வாதாரமாக பயிரிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து இந்த மாதிரி பூச்செடி அமைச்சு அன்போடு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.